வெல்கம் பேக் டு ஆவுடேஷா விலாக். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊர் வங்கக்கடல், ஆழ்கடல் அல்லங்க, அமைதியான கடலுங்க. கடலை ஒட்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சேவல்களும் கோழிகளும் இரையை உட்கொண்டு இருக்கிறது. காளால் கிளறி தனக்கு தேவையான உணவுகளை உட்கொண்டு இருக்கிறது. அப்படியே இதுவுமே நல்ல ஒற்றுமையாக பாருங்கள், ஒற்றுமையாக ஒரே இடத்துல வந்து இந்த இரைகளை வந்து தேடிக்கிட்டு இருக்கு. சேவல் அப்படி கோழிகள் இருக்குது, அப்படியே இரையை தேடிக்கிட்டு இருக்கு. அந்த மண் அப்படியே கிளறிட்டு அதை பண்ணிகிட்ருக்குங்க. எங்கள் ஊரில் கோழி சேவல்கள் போல் ஒன்று ஒன்றும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸான இதுங்க. அது இல்லாமல் நம்ம தேசிய பறவை வரவங்க, அந்த தேசிய பறவையையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், சேவல் கூவுது. சேவல் கூவுனோடனையும் அந்த நம்ம தேசிய பறவை மயில் கூவிட்டுருக்கு பாருங்கள். இது சேவல் கூவுற சத்தம், இது மயிலோட சத்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மயில் நிற்கிதுங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள், நம்ம அருகில் அப்படியே வந்துடுச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். கிட்ட நான் வந்து எடுத்துக்கிறேன் கேமராக்க, இன்னும் அழகாக இருக்கும். அது போடுற ஓடுற அழகை பாருங்களேன், ரம்மியமாக இருக்குங்க. பார்க்குற கலர்ஃபுல்லாக இருக்குது. இது காலை வேளையில் எடுக்கிறேன், அதனால் இன்னும் இதாக இருக்குது. நல்ல கலரு கொண்ட வச்ச மயில், ஆண்மயில். ஆண்மயில் வந்து போயிட்டுருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி மயில் நிற்கிதுங்க. குட்டி மயில் பாருங்கள் வேகமாக ஓடுது. குட்டி மயில் பக்கத்துலேயே நல்லா தோகையை நல்லா விரித்து ஒரு மயில் நிற்கிது பாருங்கள். கிட்டன போனால் இதாகனு சொல்லிட்டு நான் லாங்லேருந்து எடுக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோழி இருக்கும், கோழியோட கோழி மயிலும் சேர்ந்து நிற்குங்க. அதான் எங்கள் அழகு, எங்கள் ஊரோடைய அழகு பறவை பாருங்கள். உங்களுக்காகவே நம்ம அவுடிஷா யூடியூப் சேனலுக்காகவே தர்ற மாதிரியே அழகாக விரித்து காட்டுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மயில் அப்படி குடும்பமாக நிற்கிறாங்க பாருங்கள். சின்ன மயில் இருக்குது, குட்டி மயில் நிற்கிது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. ஒவ்வொரு வீட்டு கூரைகளிலும், ஒவ்வொரு வீட்டு காம்பவுண்டு சுவர்களிலும் ஏறி அழகாக காட்சி தரும். இங்கே இருக்கக்கூடிய எங்கள் குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சர்வசாதாரணமாக பார்ப்பாங்க மயிலை. எங்கள் வீட்டில் உள்ள எப்படி கோழி சேவல்லாம் வளர்க்குறோமோ அதுபோல் இந்த மயில்களும் வந்து எங்கள் கூரைகளில் ஒன்றா நிற்கும். பார்த்திங்கன்னா எங்கள் பள்ளிவாசல் பக்கத்தில் அழகாக அந்த மேலே கூரைகள் நிற்கிறாங்க. இது ஒரு வாழ் நிற்கிது பார்த்திங்கன்னா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த அதோடய சவுண்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மயில் தோகை அங்கங்கே போட்டு வச்சுருக்கு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம். இங்கே ஒன்று கிடக்குது எடு, மயில் தோகை. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையில் இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மயில் இருக்குல்ல, இந்த ஒரு மயிலோடைய ஒரு இதை வச்சு தான் நாங்கள் மயில், இது மயில் குட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு இதை வச்சுருவோம். ஒன்றா நோட்டு புக்கில் வச்சுட்டு இதுலேருந்து பிஸ்கெட்லாம் போடுவோங்க. நாங்கள் சாப்பிட்ற பிஸ்கெட் எல்லாம் வந்து இதுக்கு உணவாக போடுவோம். அப்போ தான் இது வந்து குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணோம். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு 90 கிட்ஸோட ஃபேவரட்டு. உண்மையில் இதை வைக்கிறேன் இந்த இதோட இது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு இது வேறு சின்ன இது போல் இருக்குது. இது எல்லாம் ஒரே இதில் போல். இது இப்போ நான் வந்து 5.5 அடிங்க, இப்போ 5 அடிக்கு இருக்குது பாருங்கள், தோல் உயரத்துக்கு இருக்குது. 5 அடி உயரத்துக்கு இந்த இது
இந்த மயில் தோகை இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆய் இங்கே ஒன்று அந்த மாதிரி குட்டியாக ஒன்று போட்டிருக்கு, குட்டி இது குட்டி மயிலோட இது போல இருக்கு பாருங்க. இதில் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு, இதில் எல்லாம் கொட்டிடுச்சு முனையில். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே முனை ஃபுல்லாக அழகாக இருக்கு பாருங்க. இந்த பாருங்க இந்த கலரிங் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல. அப்படி கும்பும் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் பாருங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருக்குங்க, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அதான் உங்கள் எல்லாரோட இதை ஷேர் பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.